இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஏ பி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஏ வேல்யூ என்னென்னா 1, 2, 3 அண்ட் பி வந்து எக்ஸ் பை எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கொடுத்தது எடுத்து எழுதிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 இல்லையா. ஸோ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? ஒரு நம்பரை அந்த நம்பராலையும் இல்லாட்டி ஒன்னாலையும் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்திருக்கேன், 1 2s are 2 சொல்லலாம், 2 1s are 2 சொல்லலாம். ஸோ இப்போ அந்த 2 வந்து 2 டேபிள்லையும் 1 டேபிளில் மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்வோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து லெஸ் தென் 10 வரைக்கும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து நெய்தர் ப்ரைம் நம்பர் ஆர் காம்பன்சேட் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 1 வந்து எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்னது, 2 வந்து 2 டேபிளில் தான் வரும், 1 டேபிளில் தான் வரும். ஸோ 2 எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம், 11 எடுக்கலாமா? எடுக்க முடியாது, ஏன்னா லெஸ் தென் 10க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட முடியுது ஓகேவா. இப்போ 2 வந்து 2 டேபிளில் மட்டும்தான் பண்ண முடியும், 1 டேபிளில். அடுத்து 3 வந்து 3 டேபிளில் மட்டும்தான் பண்ண முடியும், 5 5th டேபிளில் மட்டும்தான் பண்ண முடியும், 7 7th டேபிளில் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இப்போ எப்படி ப்ரைம் நம்பர்ஸ் இப்படி எடுத்துன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இனி வந்து ஏவும் பியும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏ கிராஸ் பி வந்து நம்ம போட்டுடலாம் ஓகேவா. ஏ கிராஸ் பி, ஏ வேல்யூ என்ன? 1 2 3 கிராஸ் பி வேல்யூ என்ன? 2 3 5 7 ஸோ இப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1க்கு வந்து 1 2 நெக்ஸ்ட்டு 2 1 3 நெக்ஸ்ட்டு 1 5 1 7 அதாவது இந்த 1 வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன், 2க்கு 2 நெக்ஸ்ட்டு 2க்கு 3 2க்கு 5 2க்கு 7 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3க்கு 2 3க்கு 3 3க்கு 5 3க்கு 7 ஓகேவா. இப்போ புரிஞ்சிடுச்சா இதை எப்படி போட்டோன்னு? ஓகே, ஏ கிராஸ் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பி வேல்யூஸ் என்னென்ன? 2 3 5 7 ஓகேவா. கிராஸ் ஏ வேல்யூ என்ன? 1 2 3 ஸோ போடலாமா? ஃப்ளார் பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2க்கு 1 நெக்ஸ்ட்டு 2க்கு 2 நெக்ஸ்ட்டு 2க்கு 3 அதாவது இந்த 2 ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து 3 இதுக்குமே கொடுக்கணும், செகண்ட் வேல்யூவை மறுபடியும் 3 இதுக்கு கொடுக்கணும், தேர்ட் வேல்யூ அப்படியே கொடுக்கணும். கமா போட்டு இங்கேயும் எழுதலாம், பட் நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், குழப்பாமல் இருக்குங்கிறனால நான் கீழே போடுறேன் ஓகேவா. 3க்கு என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்கணும், 3க்கு 2 கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு 3க்கு 3 கொடுக்கணும் ஓகேவா. 5th 5க்கு 1 நெக்ஸ்ட்டு 5க்கு 2 நெக்ஸ்ட்டு 5க்கு 3 அடுத்தது 7க்கு 1 7க்கு 2 7க்கு 3 ஓகேவா. ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 3 வேல்யூஸ் இருக்கா? ஸோ 3 வேல்யூஸுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இதில் 1 2 3 4 வேல்யூஸும் கொடுத்துருப்போம், 1 2 3 4 ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் சம். தேர்டு சம் ஓகே, தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் பி கிராஸ் ஏ வந்து இந்த வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நமக்கு எப்படி கேட்டுட்ருந்தாங்கன்னா, ஏ வேல்யூ கொடுத்துட்டு பி வேல்யூ கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடி இல்லை பி கிராஸ் ஏ கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. பட் இந்த சம்மில் பாருங்கள், பி கிராஸ் ஏ என்ன வரும்னு நானே சொல்லிடுறேன், இப்போ இதில் ஏ எது பி எதுன்னு மட்டும் நீ கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா. ஸோ நம்ம மேலேயே பார்த்தோம், பி கிராஸ் ஏ இந்த சம் படி தானே பார்த்தோம். ஸோ நம்ம இதே ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ பி கிராஸ் ஏ. ஸோ இப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க, பி கிராஸ் ஏ வந்து இந்த வேல்யூவாக இருந்தால் எது ஏ எது பின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம இங்கேயே பார்த்தோம்னா, பி கிராஸ் ஏல ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம பி வேல்யூஸ் எழுதியிருப்போம், செகண்ட் வந்து ஏ வேல்யூஸ் எழுதியிருப்போம். ஸோ இதை தான் என்ன பண்ணிட்டுருப்போம், இந்த இதுக்கு கொடுத்துட்ருப்போம். ஸோ இந்த லைனுக்கு இப்படி போகும்போது எப்படி இருக்கும், இந்த சைடு தானே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் வேல்யூ தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருப்போம், இதுக்கு கொடுத்துருப்போம். செகண்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூவை செகண்டுக்கும் கொடுத்துருப்போம், தேர்டுக்கும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டில் வர நம்பர்ஸ் என்னவாக தான் இருந்திருக்கும், பியாக தானே இருந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பார்க்கும்போதே இப்போ இதுலேயே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பி ஈக்குவல் டு என்னென்ன ஃபஸ்ட் வேல்யூஸ் தான் இருக்கும் இல்லையா. ஸோ -2 0 3 அதாவது இதோட ஃபஸ்ட் வேல்யூஸ் தான் இருக்கும் கரெக்டாக.
ஏ என்னவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னா அதோட செகண்ட் வேல்யூஸாக தான் இருந்திருக்கும். செகண்ட் வேல்யூஸ் என்ன? 3 4. ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், குழப்பிக்க வேண்டாம், நல்லா லிசன் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இப்போது அவங்க பி கிராஸ் ஏ வந்து இந்த பதில், ஓகேவா? இதில் ஏ எது பி எதுன்னு நீ கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஸோ பி கிராஸ் ஏவாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு பி இன்டூ ஏ தானே போட்டுருப்போம். இந்த சம் படி பி போட்டிருப்போம், இன்டூ கிராஸ் சிம்பிள் போட்டு ஏ போட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸை நம்ம இப்படி இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், இப்படி தானே எழுத சொன்னேன், இந்த ஃபார்மில் எழுதுங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம பியாக கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ பி வேல்யூ பார்த்தாலே தெரியுது, ஃபஸ்ட் வேல்யூஸை எல்லாமே என்ன தான், பி தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த செகண்ட் வேல்யூஸ் என்னவாக தான் இருக்கும், ஏவாக தான் இருக்கும். சாரி, செகண்ட் வேல்யூஸ் 3 4 இங்கே இருக்கிறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எழுதுங்கன்னு நான் சொன்னதுக்கு ரீசனும் இது தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்படி பார்த்துட்டோம், இப்படி எழுதியிருந்தோம், ரோவு காலம் வைஸில் எழுதியிருந்தோம் அப்படின்னா பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.